இப்போ நீங்கள் பண்ண ஒரு உதவினா ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க, அவர் வந்து இப்போ ஊர் ஊராக போயிட்டு உதவி வந்து பண்ணிட்டுருக்காரு. பாலா தான் அண்ணே, நான் உங்கள் கூட வருவானே, நான் சரி அடி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாடா. அப்போ டென்த்து படிச்சுண்ணா, நீ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாடா. சரிண்ணே என்ன பேக்கர் மேட்டு அண்ணேண்ணா. டேய் என்னடா இங்கே அண்ணே அண்ணேண்ணா என்னண்ணா. அவனுக்கு மீடியாவுக்கு போனவன பேசலாம் ஆசை கிடையாது, வரும்போது சும்மா கூட இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அண்ணே இந்த சினிமா இதெல்லாம் அதெல்லாம் வேணானே, கலக்க போகுது அதெல்லாம் வேணானே, நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படியே இதான். ஏய் அதெல்லாம் கிடையாது, உனக்குன்னு ஒரு விஷயம் வேணும், இது ட்ரை பண்ணு, இது பண்ணு தான் அப்ளை பண்ணால். நான் எங்கே ப்ரோக்ராம் என்ன பண்ணால் கேஷ் கேஷ்லாம் இது பண்ணாலும் என் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணது அவன் பாலதான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் ஒரு ரூபா கூட ஒரு ரூபா கூட இதை கரெக்டாக பார்த்துப்பான், கரெக்டாக இது பண்ணுவான். அவன் நம்பி என் கையில் இருக்க மாதிரி அவன் மாதிரி நம்பி கொடுத்துருப்போம். அதனால ஒருத்தனை பற்றி தெரியும். ரெண்டாவது இல்லைண்ணா, இப்போ கலக்கு போகுது யாரில் அவர் ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை. கலையிறாங்கண்ணே என்னென்ன பண்ணுறது தெரிலண்ணே அப்படின்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணுவான். என்ன இப்படி புரியலன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பான். அப்புறம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், இப்படி தானே வரும், ஈஸியாக கிடச்சி தான். அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து நீ சொல்லணும், அப்போ உனக்கு கண்டே இருக்காது. அக்கா தான் இதெல்லாம் நடக்கும், எல்லாம் டைரக்டர் என்ன சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களாண்ணா உதவி பண்ணும்போது என்னையும் கேட்க சொல்ற கொஞ்சம். இல்லை நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க, அவரும் ஒரு உதவி பண்ணுறது. பணம் இப்போ ஒரு 2 லட்சம் ரூபான்னு சொல்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு, வெறும் 20,000 ரூபாய் மட்டும் வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பார்மெண்ட் கொடுக்க கொடுக்க தான் வரும்னு சொல்லுவாங்க. தண்ணி எடுக்க எடுக்க தான் சுரக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற ஐடியா எப்படின்னா வந்து என் தம்பி வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ் வந்து வேற பேசஞ்சர் எடுத்துட்டு போகிறாங்க. இது பொண்ணே உள்ள பேசஞ்சர் எடுத்துன்னு போகிறாங்க. சரி அப்போ தான் வந்து இதுமாதிரி நிலமை யாருக்கும் வரக்கூடாது. அப்போ சின்ன ஒரு ஆம்புலன்ஸ் அப்போ பண்ணி நம்ம வீட்டாண்ட ஒரு ஆக்சிஜன்லாம் செட் பண்ணிட்டு யாரும் ஃப்ரீயாக எடுத்துன்னு போகலாம். இப்போ இது வரைக்கும் எத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு? 4ப்பா. 4 அறந்தாங்களே ஒன்று, அப்புறம் 2, 3, 4 கொடுத்துருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளோண்ணா வரும்? ஒரு ஆம்புலன்ஸ் எப்படியும் 7 லட்சம் 8 லட்சம். இதெல்லாம் இது எல்லாமே உங்கள் சொந்த காசு கூட தான் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க? இல்லை இல்லை பாலா, நீங்களும் பாலாஸ்வரம் வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணுறீங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்கிறோம் சொல்லிட்டுப்பாங்க, நம்ம பண்ண மாட்டோம் அவ்வளோதான், நம்ம அவங்களுக்காக பண்ணுறோம் கிடையாது, நம்ம திருப்திக்கு. சரி விளம்பரமாக கூட இருக்கட்டுமே. வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. கடவுள் இருக்காரா இல்லையான்றது வந்து வழிபடுறவங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான். ஆனால் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுறாங்களாண்ணா அவங்க எல்லாருமே. என்னோடய பார்வையில் வந்து கடவுள் தான். இப்போ என்னோட பார்வையில் வந்து நீங்கள் ஒரு கடவுள் தானா? ஐயோப்பா சூப்பர்ப்பா, உண்மை நீ ஒரு கடவுள் தான்ப்பா. ஏன்னா என்ன கடவுள்ன்றே? ஏன்னா இந்த ஃப்ளட்டில் வந்து நிறைய உதவி வந்து பண்ணியிருந்தீங்கண்ணா, எப்படி நான் இவ்வளோ உதவிகளை வந்து பண்ண முடியுது? நான் ஃபஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவேன். என்கிட்ட இருந்தால் அதை கொடுத்துருவோம். எனக்கு எவ்வளோ 0 பேலன்ஸ்னாலும் சரி, எதனால் இருந்தால் உடனே என்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்துருவேன். வச்சுக்கிட்டு அது எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐயோ நம்ம வச்சுக்கிட்டு இப்போ இல்லைன்றமே, சில நேரத்தில் வந்துட்டு ஐயோ நம்ம தேவைப்படன்றதால இல்லைன்றவேன், இல்லைன்ட்டு மறுபடி ஃபோன் அடிச்சு ஏ சரி வாடா இருக்கடா வாடா இந்தரா சொல்லிட்டு அதை கொடுத்துட்ருவேன். சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்தலாம் அப்படி, சின்ன வயசுலேருந்தே பண்ணுறது தான் அது. அப்போது இப்போ ஓரளவுக்கு நான் இன்கம்லாம் வர வர என்ன ஆகுதுன்னா அதே கொஞ்சம் இன்னும் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். 2015 வந்து நான் திவாகரம் நிறைய இதெல்லாம் பண்ணோம். அப்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து, அப்போ நான் யூஎஸில் இருந்தேன், அப்போது அங்கே மாட்டிக்கிறேன் நானே திவாகரெலாம். இங்கே ஃப்ளட்டு போ காண்டாக்டே யாரும் பண்ண முடியல. இங்கே வந்தோன்னு பார்த்தா செம்ம ஃப்ளட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நானும் திவாகரம் போய் எல்லாருக்கும் வச்சுட்டு அரிசி பருப்பு இது மாதிரிலாம் கொடுத்தோம். அப்புறம் இந்த ட்ரிப் வந்து நானும் பாலாவும் கொடுத்தோம். அதில் பாலா வந்து எல்லாருக்கும் கேஷு அந்த மாதிரிலாம் கொடுத்தேன். நான் வந்து அரிசி பருப்பு ஒரு 3 மாதம் தேவையானது அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்புறம் பெட்ஷீட்டு நைட்டி லுங்கி இந்த மாதிரி எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் தாண்டி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போய் கொடுக்குறது தான். ஏன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு கிராண்டமாக எல்லாரும் கொடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் வாங்குவாங்க. அதில் என்ன இருக்குல்ல, நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுத்து எல்லா கஷ்டத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் எதுவும் தேவைப்படுது. சில பேர் காசுலாம் காசு எல்லாருக்கிட்டே இருக்கும், வசதியானவங்க வசதி இல்லாதவங்க அப்படி கிடையாது, எல்லாருக்கிட்டே காசு இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, பால் வாங்கினா தண்ணியில் இறங்கி போக முடியாது சில பேரால், அந்த மாதிரி கஷ்டப்பட்டுப்பாங்க. சில பேர்லாம் வந்துட்டு அந்த துணி கிணியெல்லாம் அடித்து எல்லா துணி எல்லா வீட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது முள் இந்த முள் செடிங்களில் ஓரமாக ஒதுங்கி 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 நான் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா துணியும் ஓரம் கிடக்குது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், பீரா நினச்சிடும், நினச்சிட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே இருந்தால் ஆகும், பூர்ணம் புத்திரம் ஒரு மாதிரி கருப்பாகிடும். அதுக்கப்புறம் போட முடியாது, சேக்கடை தண்ணியை கூட மிக்ஸ் ஆகிடும், மிக்ஸ் ஆனோடனே அவ்வளோதான் போட யூஸ் பண்ண முடியலை. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நைட்டு லுங்கி டவுலு பெட்ஷீட்லாம் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியும் இப்போ நீங்கள் பண்ண ஒரு உதவினா ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க, அவர் வந்து இப்போ ஊர் ஊராக போயிட்டு உதவி வந்து பண்ணிகிட்ருக்காரு. பாலா தான்
இப்போ அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நான் பார்த்தீங்க? பாலா வந்து என்னோட தீவிர ஃபேன். அப்போது வந்து நான் சொல்கிறது வந்து 2011 அந்த மாதிரி டைமில், அப்போ நான் கலக்க போகுது யார் சீசன் தேர்ட்லாம் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து அமுதவாணன் வெறியன் பாலா, அமுதன் வெறியன் பாலானா எனக்கு தெரியாது. அப்போ பசங்க தங்கத்துறை திவாகர் அப்புறம் பழனி பட்டங்கம் சொல்லுவாங்க, ஏ யார் யாரு இந்த பாலா அமுதவாணன் வெறியன் வெறியன் இருக்கானே என்னமோ. அப்போது அவன் மீடியாவுக்கு வரலை, அவன் சின்ன பையன். அப்போ நாங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் கலாச்சிட்டு போனாங்க, ஏ நீ ஆள் செட் பண்ணி பண்ணுறியா எனக்கு யாருன்னு கூட தெரியாடா. நீங்கள் நான் ஃபேஸ்புக்கெலாம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது பிக் பாஸுக்கு அப்புறமா தான் நான் இன்ஸ்டாலேயே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, ஏதாவது வீடியோ எடுத்து போடணும் சும்மா. அதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் சேனல் எனக்கு சேனல் தனியாக கிடையாது இது வரைக்குமே, இல்லை எதுவும் கிடையாது, சும்மா ஏதாச்சும் போடுவோம் அவ்வளோ ஏதாவது ஷோ பண்ணோம். அதனால் நான் பார்க்க மாட்டேன். அப்போது காரைக்கால் ஒரு ப்ரோக்ராம் போகிறோம், ப்ரோக்ராம் போனபோது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பாலா வராது. நான் சாண்டி தான் இன்றைக்கி டான்ஸ் ஷோவுக்கு, அப்போ மாறணும்னு தெரியல என்ன, இன்னும் நீ பைத்தியக்காரன மாதிரி நினச்சின்னுக்கிறல வரல, அவர் தான் அவரோட ஷோ மாறணுன்னோட ஷோ. அப்போ நான் பழனிப்பட்டாலும் திவாகர் தங்கதர வேறு யாரோ போகணும், ராமரெல்லாம் போகிறோம். அப்போது திவாகருக்கு நல்லா தெரியும் இவனை, தங்கதரி தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வரான் பாலா வரான் வந்தோன்னே அண்ணே நான் அப்போ தெரியல, ஏய் தங்கத சொல்ல ஏய் தெரியல இப்போ தான் அமுதவன வெறிய அமுதவன வெறிய என்னும்போது, ஏய் திவாகர் நம்மனா தம்பி வாடா 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 தம்பி தெரியல, தம்பி தான் அமுதவன வெறியன், அண்ணனுக்கு போய் ஒரு புகடா வாங்கிட்டு வாடா சரிங்கண்ணே சொல்லிட்டு போயிட்டு புகடாலாம் வாங்கி கொடுத்தான். அவன் என்னென்னா நான் உட்காந்துருக்கேன், அவன் என்கிட்ட பேசணும் வரான், அவனை பிடிப்போம் ரேகிங் பண்ணுறான், ஜாலியாக இருக்குமா பண்ணுதான், போய் அண்ணனுக்கு போடான் டே தங்கதரம் உனக்கு தான் வேணும் அண்ணன் அப்பள எனக்கு ஏதாச்சும் நல்லா கறி புகடா மாதிரி வேணும் சொல்லு அண்ணே, கறி புகடா என் கிடைக்காது வேணே சொல்லிட்டு மூடு ஓடுறான், மூடு வேணும் நாள் ஏய் உருவா அதனால சும்மா கலாச்சிருக்கீங்க சொல்லிட்டு, ஏ தம்பி உடுப்பா சும்மா உன்னை ரேகிங் சும்மா உன்னை ஓட்டுறாங்கடா அண்ணே பரப்பரான்னு விட்டுறேன் சொல்லிட்டு போயிட்டு வந்து எல்லாருக்கும் போடா இங்கே கொடுத்துட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தான். என்னடா அதுன்னா தூள் போகலாம், என்னடா இது அவங்களும் போகிறாங்க என்னடா இது என்ன அண்ணே தூள் போகலாம் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ண்ணே, நான் எங்கள் ஊரில் ஃபேமஸா தூள் போகடாவா அண்ணே, ஆமாண்ணே என்ன தூள் போட என்னன்னா அங்கே போடா காலி லாஸ்ட் தூள் இருந்ததுல அந்த தூளை கொடுத்துட்டு தூளுக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு போகிறான் அவன், என்னன்னா தூள் போகடா இங்கே ஃபேமஸ்ண்ணா, அப்புறமா தான் தூள் போகடான்னு ஒன்று இருக்காங்க, ஆனால் எனக்கு கொடுத்தது வந்துட்டு தூள் போடா காலி ஆயிடுச்சு, ஆனால் சரி அண்ணன் கேட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தான். அப்போ சாப்பிட்டு வந்து இவாடா எப்படா இருக்க நல்லா கே அப்போ ஷோலாம் பார்ப்பேன், இதனால் இதை பண்ணிங்களே அது பண்ணிங்களே ரொம்ப பிடிக்கணே சூப்பரா அப்படின்னு. அப்போது ஒரு அவனு என்னை வந்து ஒரு அங்கே ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம், அப்போ அது பேப்பரில் வந்துக்குது என்னோடது, அந்த நான் வின் பண்ணது அப்போ. அப்போ வந்து அதை என்ன ஃப்ரேம் போட்டு அழகாக வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான், அப்போ நான் ஜோயில் வின் பண்ணது இதெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். இது வந்து கிஃப்ட் பண்ணுறது எனக்கு அழகாக பேக் பண்ணி, அப்போ என்ன சின்ன பையன் தான் 15 வயசு அப்போ உனக்கு பேக் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குறாரு, என்னடா இதுன்னா உங்களுக்கு தானே மறுபடியும் இன்னொரு கிஃப்ட் கொடுத்தா மறுபடியும் அதுக்குள்ள இன்னொன்று பேக் பண்ணி தான் அது வந்து பார்த்து கொடுத்தான், என்னடா அதுதான் அண்ணே வச்சுங்க நல்லா இருக்கு உங்களுக்கு தானே சேரா வாடா சொல்லிட்டு பார்த்துட்டுமா வரான் நல்ல பையன். பேசிட்டே இருந்தோம் அப்போது பேசிட்டு என்னோடய நான் தாரத்தப்பட படம் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ரசிகமன்ற தலைவர் அவர்தான், காரைக்கால் காரைக்காலில் வந்து பேனர் வச்சு ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டு பட்டாசுலாம் வச்சு வேறவே பண்ணுவான். அப்போது வந்து அப்போ தான் வந்து பாலா தெரியும். அதுக்கப்புறம் அது பண்ணால் அண்ணே நான் உங்கள் கூட வருவானே நான் சரி அடி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாடா, அப்போ டென்த்து படிச்சிருந்தா நீ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாடான்னு சரிண்ணே என்ன. அப்புறம் ஒரு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் வீட்டில் ப்ரெஷ் பண்ணிட்டுக்கிறேன், ப்ரெஷ் பண்ணுறேன்னே இந்த மயில்சாமி அவர் பாஸ் அன்னைக்கு திருப்பதி போடுற பாஸ் கேன்சர் நல்லா வரணும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மாட்டு அண்ணே நான் டேய் என்னடா இங்கே அண்ணே என்னண்ணா இப்படின்னா என்ன தெரியும் மேலே வரியா அண்ணா வாவான்னு அப்புறப்ப தான் மேலே வரேன்னு சொல்லியாமல் அன்னைக்கு சொன்னீங்கல்ல அண்ணா அதை நான் எப்படி வச்சு முடியும் அப்படின்னா வாடா அண்ணா என்னடா எப்படி இருக்கலாம் இருக்கண்ணா சேரா அப்புறம்டா என்ன யாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பக்கம் தியா இல்லைண்ணே உங்களா பக்கம் தான் என்ன பக்கம் தியா என்ன என்ன விஷயமாடா அண்ணா நீ சொன்னீங்களே 10th முடிச்சுட்டு வந்துடா நீங்கள எப்படா நான் 10th படிக்கும்போது சொன்னீங்களே ஆமாண்டா சொன்னாடா ஆமாண்டா ஆமாண்ணே அதானே 10th முடிச்சிருந்தேன் இனிதான் முடித்தேன் இனி தானே முடித்தேன் நீ முடிச்சியா என்ன சொல்கிறேண்ணா ஆமாண்ணே இப்போ ப்ளஸ் 2 ரிசல்ட்ண்ணே ரிசல்ட் பார்த்துட்டாடா ஆ பார்த்தனே பாஸா பாஸ் எங்கடா பார்த்தேன் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்லண்ணே காரைக்காலேருந்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு இங்கே ரிசல்ட் பார்த்தியா ஆமாண்ணே என் வீடு பல்லாத்து ஆட்டோக்கார கேட்டேன் அவர் தானே கூட்டு வந்து விட்டார் சூப்பர்ரா அப்படின்னு சேவா சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டோம்.
அப்படி அப்போ வந்து ஒரு நைட்டாக ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஆனோடனே என்னடா அப்புறம்டா எப்போ கிளம்புற சாப்பிடுங்கிறாரு. எப்போ கிளம்புற இல்லைண்ணே கிளம்புறமே ஐடியா இல்லைண்ணே கேஷாக சாப்பிடுங்கண்ணா. இல்லைடா டைம் ஆச்சுடா பஸ்ஸுக்கு 10 மணி மேலே பஸ்ஸெலாம் இருக்காதடா. இல்லைண்ணே அதான் உங்கள் கூட தான் இருக்குன்னு சொன்னேன், உங்கள் கூட தான் இருக்கேன்னால அது இங்கே தானே கப்புறேன். பட் அவன் பாட்டு கேஷில் இது பண்ணி தூங்கலாமாண்ணே என்ன பாய விரிச்சுட்டான் டேய் தூக்கலாம் போய்வா அப்படி அம்மா சிரிக்கிறாங்க. சேர்றா வாடா தூங்கலாண்டான்ட்டு அப்புறம் ஆண்டியிலேருந்து இனி வரைக்கும் என் கூட தான் இருக்கும். உங்கள் வீட்லேயே வச்சுட்டிங்களாண்ணே இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்குமாண்ணா எப்படின்னா கீழே அப்பா அம்மா மேலே நாங்கள் அதுக்கு மேலே பலம் எப்படி நான் அந்த ஒரு இது வருது. இப்போ நான் ஒரு சின்ன பையன் இல்லை அதுதான் என்ன கரெக்ட் கேளுங்க. ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம் அதை வந்து ஸ்கூல் முடிச்சுன்னா அடுத்து வந்து காலேஜ் அந்த மாதிரி சேர்க்க விடாமல் நம்ம வந்து நம்ம கூட வச்சு பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது எப்படி முடியுதுன்னு கேட்குறேன். அதாவது அவன் நல்ல பையன் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு நம்ம மீடி அவன் சின்ன பையனாலும் அப்போ நான் சின்ன பையன் கிடையாது. நான் கரெக்டான ஒரு ஏஜ் நான் எனக்கு தான் அப்போ வந்து ஒரு 22-25 மாதிரி இருக்கும். அப்போது நான் கலப்பு என்ட்ரி அவன் புதுசாது. அப்போது நமக்கு தெரியும்ல ஒருத்தர் பேசும்போது தெரியும்ல இவங்க என்ன விஷயத்துக்காக பழகிறாங்க பேசுகிற நமக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் அது அவனுக்கு மீடியாவுக்கு போனவன பேசலாம் ஆசை கிடையாது. ஃபஸ்ட்டு வரும்போது சும்மா கூட இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சினிமா இதெல்லாம் அதெல்லாம் வேணாண்ணே கலக்க போகுது அதெல்லாம் வேணாண்ணே நான் உங்கள் கூட இருக்கேண்ணே அப்படியே இதான் சொன்னாங்க. ஏய் அதெல்லாம் கிடையாது உனக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இது பண்ண ட்ரை பண்ணு இது பண்ணு சொல்லிட்டு தான் அப்ளை பண்ணால் நான் எங்கே ப்ரோக்ராம் என்ன பண்ணால் கேஷ் கேஷ்லாம் இது பண்ணாலும் என் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணது அவன் பல தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் ₹1 கூட ₹1 கூட இதாகாது. கரெக்டாக பார்த்துப்பான் கரெக்டாக இது பண்ணுவான் அவன் நம்பி என் கையில் இருக்க மாதிரி அவனே நம்பி கொடுத்து போகணும். அதனால ஒருத்தனை பற்றி தெரியும் ரெண்டாவது தெரியும் அவனுக்கும் தெரியும் என்னை பற்றி தெரியும். ஓகே இப்போ நம்ம எப்படி இப்போ பார்க்குறோம்லாம் இப்போது அண்ணன் எப்படி நடந்துக்கிறாரு ஒரு ஷோ கமிட் ஆனால் எப்படி அதை எப்படி ஹேண்ட் பண்ணுறாரு கரெக்டாக போகணும்னு நினைக்கிறாரு யாருனா அவனை கஷ்டப்பட்டால் கொஞ்சம் அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவனுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு நிறைய ஒரு 2-3 ட்ரெஸ்ட்லாம் இருந்தது அதுக்கெலாம் நான் பண்ணிட்டுருந்தேன் அறந்தாங்கல்ல அப்போ நான் அதை அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். அப்போ அதெல்லாம் பணம் பார்ப்பான் பார்க்கும்போது நம்ம கேரக்டர் பார்க்குறான். நான் அதே மாதிரி எனக்கு தானே வந்து ஐயோ காரைக்காலேருந்து வரானே ட்ரிங்க்ஸு இதெல்லாம் கற்று நான் என்ன நினைப்பேன் எப்பவுமே நல்ல பையனாக இருக்கானே ஆனால் இவன் கெரியர் எதாவது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவன் எப்படி வருவான் நான் இப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இன்னமும் அப்படி இருக்கான். எந்த கெட்ட பண்ணு கற்றுக்கல. ஓகே அந்த ஏஜ் தான் அந்த ஏஜை தாண்டன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண கூட சரி அந்த ஏஜ் தான் அந்த ஏஜை தாண்டனா அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் ஒரு நல்ல விதமாகவே வளர்ந்துடலாம் அப்படியே. அதான் இப்போ நீங்கள் பண்ண ஒரு உதவி தான் இப்போ அவர் வந்து ஊர் ஊராக போய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களாண்ணா உதவி பண்ணும்போது என்னையும் கேட்க சொல்ற கொஞ்சம் இல்லை நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க அவரும் ஒரு உதவி பண்ணுறாரு பணம் இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் சொல்கிறாரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு வெறும் 20,000 ரூபாய் மட்டும் வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பார்மெண்ட் கொடுக்க தான் வரும்னு சொல்லுவாங்க. தண்ணி எடுக்க தான் சுரக்கும் அந்த மாதிரி ஒரு பார்மெண்ட். ஏன்னா இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க நீங்களுமே தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றது வந்து செலவு பண்ணலாமேப்பா எல்லாத்தையும் இப்படி செலவு பண்ணிட்டா அப்புறம் உனக்கு கஷ்டம் வரும்போது யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு. நாங்களாம் இருக்கோம்ல அப்படிலாம் கிடையாது எது யாருமே யாரும் அதாவது இப்போ கடவுள் வந்து சில பேருக்கு தான் சில பொறுப்பு கொடுப்பாங்க அவங்க தெரியும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் இவங்களுக்கு கொடுத்தான் ஓகே இவன் இதை கரெக்டாக பண்ணுவான் அவன் பண்ணுறானா அவன் பண்ணல அவனை பண்ண வைக்கும் ஒரு விஷயம் பண்ண வைக்கும் இது கடவுள் நம்பிக்கைன்னு அது அப்படி போகிறல ஒரு விஷயம் இவங்களுக்கு போனால் கரெக்டாக போகும்பா இவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம் சரி ஓகே அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கொடுக்கலாம் இப்போ இவன் பண்ணுவான் எல்லாமே யாராவது மூலியமாக தானே பண்ண முடியும். கடவுளே வந்து பண்ண மாட்டார். நான் கடவுள்னா பாலா கடவுள் இவங்க கடவுள் அவங்க கடவுள் அப்படி சொல்லுவார்ல உதவி பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் அவங்க பண்ணுறாங்கன்னா சில பேர்கிட்ட தான் அதை பண்ணுன்னு தோணுமே புரியுதா பண்ணுன்னு தோணுங்கிட்ட தான் வந்து ஓகே இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் எல்லாரும் என்ன பண்ண முடியுது. அதனால் வந்து அவனுக்கு ஒரு கஷ்டம் அமே வந்தோன்னா அப்போ வந்துட்டு வந்து பார்த்துட்டு யாரும் சும்மா நானும் அவனை பார்த்துக்க போகிறேன் இது பண்ணேன். இப்போ அவன் அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது வந்து அவன் என்ன கேஷு கொண்டு வந்தானா இல்லை அவன் ஒரு பணக்காரன் வந்தானா இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தானா எதுவும் கிடையாது சாதாரண ஒரு பையன் இப்போ எவ்வளோ ஃபேன் இருப்பாங்க அந்த மாதிரி அவன் ஃபேன் அப்போ வரும்போது அவன் கேரக்டர் பிடிச்சிது அவன் பார்த்துட்டு தவிர எது எதிர்பார்த்தும் கிடையாதுல்ல அந்த மாதிரி நாளைக்கு அவன் ஒரு இதை கஷ்டப்பட சொன்னால் அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அது எவ்வளோ பெரிய எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. இல்லைண்ணா இப்போ கலக்கு போது யாரில் அவரை ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை அவருடைய வளர்ச்சி எப்படின்னு நான் பார்க்கு அவன் புதுவாக பேசும்போது நல்லா காமெடியாக எல்லாரும் ஜாலியாக கலைச்சிட்டு அப்படி தான் இருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கினான் அவனை அவனே கொஞ்சம் நல்லா மோல்டு பண்ணிக்கினான். அதான் நான் இப்போது எப்படி சொல்லணும்னா இப்போ கலக்கு போது யாரில் வந்து டைட்டில் வின்னர் அவர் ஆகிறாரு யாருமே வந்து ஏற்றுக்கவே இல்லை எப்படி இவன் டைட்டில் வின்னர் அவர் வந்து சொல்லிட்டு நான் ஏற்றுக்கினேன் அவன் டைட்டில் வின் பண்ணான்னு ஏறுத்து முன்னாடி சொன்னேன்
டைட்டில் வின் பண்ண அது அந்த மேட்ரு கேளுங்க. என்ன அவன் ஸ்டேஜ் வரைக்கும் பயம், அவன் டைட்டில் வின் பண்ண மாட்டான்னு அவனுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அவன் வின் பண்ணுவான். ஏன்னா அந்த அந்த சீனில் அவன் கிடையாது. நான் மட்டும் சொல்கிறேன், ஏய் நீ டைட்டில் வின் பண்ண போடுறான். அப்போ வந்து நம்ம வினோத் இருந்தான், வினோத்தும் மேலே தான் வின் பண்ணாங்க. அப்போ வினோத்துக்கு தெரியும், நான் சொல்லும்போது அண்ணன் என்னண்ணே என்ன எப்படி சொல்கிறீங்க, டே இல்லை இல்லைடா கண்ணடிச்சேன், நான் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறேன் அவங்ககிட்ட, அவன் பேசினா கொஞ்சம் பயலாமல் இருப்பான். அப்படின்னா பண்ண எந்த ஒரு நான் ஜோடி வின் பண்ணும்போது என் கூட ஆற வந்து என் கூட ஆற கனெக்ஷன் என்ன பண்ணுவேன், ஏய் இந்த மோந்தர் சம சென்டிமெண்டான பவரானது இதை போடு வின் பண்ணுவேன் சொல்லிட்டு கொடுப்பேன். அந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணுவான், அவனுக்கு பெஸ்ட் அடிப்பானுங்க. ஸோ நான் சும்மா ஃபுல் க்ளோஸ் அப்போ பார்த்தா இல்லை, நான் யோசிப்பேன் என்னடா இது அப்படின்னு. அதுமாதிரி ரெண்டு தடவை கொடுத்து ரெண்டு தடவை ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ ஃபைனலுக்கு என்ன பண்ணால் இவரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு, டேய் அந்த மோந்த ஏன்னா இவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான், பயங்கர மெமரி போடுவாங்க. அப்போ சொல்லுவேன், டேய் பாலா இந்த மோந்தத்தை பற்றி தெரியல, ஆ தெரியணே தெரியணே, இது போட்டால் வின் பண்ணுவாங்க தெரியல, ஆமாண்ணே இந்தா போடு போட்டேன், இப்போ நீ தான் வின் பண்ண போய் வின் பண்ணிட்டான். அவனுக்கே தெரியாது, ஆச்சரியம் தான் அது, ஷாக் ஆனால் நல்லா பண்ணான். ஆனால் அவன் ஃபைனல் ஃபைனல் கேட்டகரியில் அவன் கிடையாது. அவனை அவனை சில பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைப்பான்ல, அதில் வந்து அவன் கிடையாது, அவனுக்கு தெரியும். அதை தாண்டி உடச்சி அன்றைக்கி செமையாக பண்ணிட்டான், வின் பண்ணிட்டான். அதான் சொல்கிறேன், நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸ்டேஜ்லேயுமே அவர் பேசியிருப்பாருண்ணா இதுக்கு அமுதவான நான் காரணம் சொல்லி. ஆ நம்ம எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது இப்போ உண்மையே. நம்ம ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறவங்கள தான், அதை தாண்டி எங்கே எது நடக்கணும் அவனுக்குலாம் எல்லாம் ஸ்பெஷல் பண்ண, அது கடவுளா இல்லை வந்து எப்படி சொல்லிட்டு இயற்கையெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் எல்லாம் செட் பண்ணுவேன். சேதுபதியோட டைலாக் சொல்லுவார், ஆண்டு ஒருத்தவனு தரணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கேன், நீ கேட்டு இழுத்து சாத்தி போட்டாலும் லாக் ஆகாது, ஏன் சொல்லு, ஏன் ஏன்னா சாக அவங்ககிட்டன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஆனால் அது உண்மை தான், அது அவர் கடல் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் படத்தில் ஒரு சீனில் அதை சொல்லியிருப்பார், டைலாக் தெரியல தெரியும். வேறு யாரும் வந்து இப்போ சேதுபதி ரசிகர்லாம் வந்து அவர் தான் கடவுளே இல்லைன்னு வர, அவர் இப்படி சொன்னார்னா அவர் சொன்னது தான் இது, அவர் ஒரு படத்தில் சொன்னது தான் நானும் ஒரு மீடியாவுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதை நானாக வந்து யூஸ் சொல்ல. இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற ஐடியா எப்படின்னு வந்தது? ஆம்புலன்ஸ் வந்து நான் கொரோனா அப்போது என் தம்பி வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான், நல்லா கிரிக்கெட்லாம் ஆடுவான், நல்லா ஆடுவான். அப்போ என்ன, நான் வந்து அப்போது கனடாவில் இருக்கேன், அங்கே வந்து அப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அமுதன் இந்தமாதிரி கொரோனான்னு ஒன்று வந்திருக்கான் பாருங்கள், சைனாலாம் எப்படி சாக்குறாங்க பாருங்கம்போது, ஐயோ நம்ம இடத்துலாம் வந்துட போகுதுங்க, நினச்சா நம்ம இடத்துலாம் வரப்போகுது சொல்லி ஒரே மாதம் தான், ஒரு மாதத்துல எங்கேயோ அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தா டக்குன்னு வந்து தம்பிக்கே வருது. அவன் தம்பி வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், குரோம்பேட் கூப்பிட்டு போகிறோம், போகிறோம் போனாங்க முடியல தள்ள அப்படி அப்படி கீழே விழுறோம், நாங்கள் பக்கத்துலேயும் போக முடியல. அப்புறம் மாஸ்க் போட்டு கிட்டே போயிட்டோம், இரா இரானா அப்புறம் ஆக்சிஜன் ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ் வந்து வேறு பேசஞ்சர் பேசஞ்சர் எடுத்துன்னு போகிறாங்க, இது பண்ணவே முடியல, பேசன் எடுத்துன்னு போகிறானுங்க, என்ன பண்ண தெரியல, பயன்ட்டோம். அப்புறம் வந்து இன்னொரு மாமா பையன் ஒத்துக்கிறான் மணி, அப்புறம் அவன் எங்கள் இன்னொரு மாமாங்கிறாரு, அவங்களாம் கூப்பிட்டு போய் கரெக்டாக இது பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே வேறு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி பண்ணிட்டோம். சரி அப்போ தான் வந்து இதுமாதிரி நிலமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது சின்ன ஒரு ஆம்புலன்ஸ் அப்போ பண்ணி நம்ம வீட்டாண்ட ஒரு ஆக்சிஜன்லாம் செட் பண்ணிவிட்டு யாரும் ஃப்ரீயாக எடுத்துன்னு போகலாம், பெட்ரோல் மட்டும் போடுங்க டீசல் மட்டும் போட்டுங்க எடுத்துகிட்டு போகலாம் அது பிளான் பண்ணி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அப்போது வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 முடிஞ்சு 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 அப்படி நார்மலாகிடுச்சு. சரி நார்மலாக உடனே சரி மறுபடியும் வந்து நான் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருந்தேன், அறந்தாங்க இறந்தாங்க அது நான் ஃபஸ்ட்டு தான் பண்ணிருக்காது பாலாக்கு தெரியும். அப்புறம் நான் போனோடனே பாலாவும் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டெஸ்ட்டுக்கு அறந்தாங்களுக்கு. அப்போ வந்து முதல் ஆம்புலன்ஸ் அங்கே கொடுதான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டாண்ட ஒரு சனகாபத்தில் வர வச்சு அப்போ நம்மது இல்லைன்னு சொல்லிட்டு அறந்தாங்கள அது இந்த இது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அங்கே கொடுத்தோம் அந்த ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒன்று 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 இப்போ இது வரைக்கும் எத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் மூணு மூணு ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளோண்ணா இருக்கும்? இதுக்கு நாலுப்பா, நாலு அறந்தாங்களே ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளோண்ணா வரும்? ஒரு ஆம்புலன்ஸ் எப்படியும் 7 லட்சம் 8 லட்சம். இதெல்லாம் இது எல்லாமே உங்கள் சொந்த காசு போட்டு தான் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க? இல்லை இல்லை பாலா பாலா தனியாக, நான் சும்மா ஐடியா மட்டும் தான், அதுதான் பாலா மட்டும் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்து பாலா வந்து உங்ககிட்ட சொல்லுவாரண்ணா நான் செட் ஆகலண்ணா நான் ஊருக்கே போகலாம் அப்படின்ன மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படி? அவன் ஊருக்கு போகிறனாலாம் எதுக்கும் சொல்லுது கிடையாது, ஏன்னா எப்படி தானே அவன் இப்போது அவனுக்கு ஒரு வீடு மாதிரி தானே அது, அதனால் ஊருக்கு போகலாம் சொல்லுது கலாயிறாங்கண்ணே என்னென்ன பண்ணுறது தெரிலண்ணே அப்படின்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணுவான், என்ன இப்படி பொருள்ன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பான். அப்புறம் எல்லாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு நான் இவ்வளோ பாசிட்டிவாக எப்பவுமே பேசியிருப்பேன். நம்ம யாருன்னா ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும், அப்போ தான் அவங்க 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 கஷ்டத்தை சொல்லுவாங்க தான், நான் சொல்ல 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 அதெல்லாம் உடச்சி விடணும் நம்ம அது மேட்டரில் அப்படி சொல்லும்போது தான் ஓகே ஓகே நம்ம சொல்லும் போது இல்லைண்ணே இல்லைன்னு, ஆனால் உள்ளே நம்ம சொல்கிறது ஏறும். ஆமாம்ல ஏ இப்படி தாண்டா வரும், ஈஸியாக கிடச்சி தான் அப்போ நாளைக்கு ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நீ சொல்லணும் அப்போ உனக்கு கண்டே இருக்காது, அக்கா தான் இதெல்லாம் நடக்கும். எல்லா டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அவளை கஷ்டம் சொல்லுவாங்களே, அப்போ அந்த கஷ்டத்தை தான் கடவுள் கொடுப்பாங்க, கொடுத்துருப்ப தான் உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க அப்படியாண்ணே. ஆ அப்படியா,
ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணுறோம். நீங்களும் பாலாஸ்வரம் வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணுறீங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க இவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க தானே. அப்போலாம் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை? நான்லாம் அதை கண்டுக்க மாட்டேன். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நம்ம இதில் நம்ம எப்படி பார்க்குறேன்னு தெரில. சொல்கிறோம் சொல்லிட்டுப்பாங்க, நம்ம பண்ணணும் மட்டும் அவ்வளோதான். நம்ம என்ன நம்ம அவங்களுக்காக பண்ணுறோம் கிடையாது, நம்ம திருப்திக்கு. சரி விளம்பரமாக கூட இருக்கட்டுமே, நாளைக்கு வந்து என் ஃப்யூச்சரு, என்னோடய குழந்தைகள், என்ன என் ஃபேமிலி, இவங்களாம் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு புண்ணியமாக நான் பார்க்குறேன். ஒரு நல்லதை பண்ணுறோம், நாளைக்கு நம்ம கஷ்டப்படும் போது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இது ஒரு எப்படி சொல்லுது, இது ஒரு சுயநலம் கூட வச்சுங்களேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன், நாளைக்கு நான் கஷ்டப்படும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அந்த அடிப்படை தான் பண்ணுறத தவிர யாருமே கடவுள்லாம் கிடையாது. நம்ம விஷயம் நல்லது பண்ணுறோம், நல்லது நடக்கணும் வச்சு நல்லது பண்ணுறோம், அதுதான். அது வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒன்றும் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நீங்களாம் பண்ணுறத பார்த்துட்டு போது தான் நாங்கள் எங்கள் விஷயமே தெரியுது, நாங்களாம் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது தெரியுது, தெரிஞ்சால்தான் நாங்கள் எல்லோரும் பண்ணோன்னு நினைக்கிறோன்றாங்களே. ஆ, அதுவும் நீ அப்படி தானே பார்க்கணும். இன்றைக்கி எல்லாமே சரி, நீங்கள் நல்லதை பண்ண கூட ப்ரொமோட் பண்ண தான் இன்றைக்கி வந்துட்டு அதை இது பண்ணோம். நம்ம வந்து அதுக்காக நம்ம பண்ணல, உதவி பண்ணணும் நினைக்கிறோம், அதை அதை பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணி இப்போ நீங்கள் என்ன தான் வந்து உங்களை ஒரு காமெடினு சொன்னாலுமே எங்கள் பார்வைக்கு வந்து நீங்கள் ஒரு ஹீரோ தானே. செம்ம, அப்படி படம் பண்ணும்போது ஹீரோவாக போட்டு பண்ணிடலாம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து பண்ணுங்க. தேங்க்யூப்பா, ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க, அழகான கேள்விலாம் கேட்டிங்க, சூப்பர். உங்களுக்கும் நம்ம கேமரா மனக்கும் மிக பிரண்டி. அப்போ பேட்டி முடிஞ்சதில்ல? முடிஞ்சிடும், நன்றி.